ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷீஜா சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் வச்சு ஒரு கிறிஸ்பியாக எப்படி ஒரு ஸ்நாக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல மேகியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மேகி நூடுல்ஸோட அந்த டேஸ்ட் மேக்கர் இருக்கும் இல்லையா, அதை ஒரு பேக்கெட் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம நார்மலாக 210 ml தண்ணி ஊற்றுவோம். ஸோ நான் இது இன்றைக்கி வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன், ஒரு முக்கால் கப் தண்ணி தான் விட்டுருக்கேன். நான் ஒரு பிரிக் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், மேகி நூடுல்ஸ். அது கொதித்த உடனே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த கொதிக்கிற தண்ணியில். நம்ம தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாங்க, முக்கால் கப் தண்ணி சேர்த்தா போதும். நான் எடுத்திருக்க கப்பினுடைய மெஷர்மெண்ட் வந்து 200 ml கப்பு, அதில் முக்கால் கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன் நான் மேகியை. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்தின உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ ஆறட்டும். நான் இன்றைக்கி இந்த இந்த சைஸில் நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம மசிச்சும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு, அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாக்கு பதில் மிளகாத்தூள் வேணாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். ஒரு 2 tablespoons அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உப்பை நம்ம கம்மியாக சேர்த்துட்டா போதும், ஏன்னா மேகியில் மேகி நூடுல்ஸ்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அப்போ உப்பை கம்மியாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் வேணும்னா ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்தேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம். ஷேப் வந்து நம்மளோட இஷ்டம் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்கள் ஷேப் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோ. நான் இன்றைக்கி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். அப்போ நல்லா சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு உடனே கிளற வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிளறி விடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இது ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். டொமேட்டோ கெச்சப் வச்சுட்டு நம்ம இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.